ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெவர் ஸ்டாப் பிலீவிங் இன் ஹோப் பிகாஸ் மிரக்கிள் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே. எங்களோட ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃப்ரைடேனால எங்களோட மார்னிங் ரொட்டீன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க, காலையில் வந்து என்ன டைம்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக டைம் 5:25 ஆச்சு. உங்களுக்கு வெளியில் எப்படி இருக்குன்னு ஜன்னல் வழியாக காட்டுறேன் வாங்க. இன்னும் இருட்டாகவே இருக்குது, விடியலை. இது குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இன்னும் மார்னிங் விடிய கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது வெளியில். நல்லா இருட்டாக, ஒரு சத்தம் கூட இல்லை. நம்ம பால்கனியில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. மார்னிங் இந்த டைமில் எழுந்து இந்த மாதிரி நேச்சரை பார்க்கறது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நம்ம பால்கனியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடேனால நிறைய ஒர்க் இருக்குது. பூஜை ஒர்க் எல்லாமே ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும். இன்னைக்கு ஃப்ரைடேனால ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க. நைட்டி சாமான்லாம் தொலைக்கி இது பண்ணி வச்சாச்சு. இப்போ சாமான்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அடுத்து நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். வாசலில் பெருக்கி கோலம் போட்டாச்சு சிம்பிளாக. இன்றைக்கி ஃப்ரைடேனால் நைட்டி அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சாச்சு. மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சிடலாம். இப்போ வாங்க, கிச்சனில் எப்போவுமே ரெகுலராக ஃப்ரைடே ஆனால் இந்த மாதிரி மஞ்சள் குப்பம் வைப்பேன். இப்படிதான் வைப்போம் நாங்க. இந்த மாதிரி நீங்களும் வைங்க, கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்றப்பவே ஒரு நல்ல வைப்ஸா இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நைட்டே எல்லா கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா மார்னிங் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆயிடுச்சு, நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அடுத்து அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். அடுத்து நம்ம வாசப்படிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். ஃப்ரைடே ஆனால் இந்த மாதிரி வாசல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், மங்களகரமாக இருக்கும். கிச்சனில் வச்ச மாதிரி அதே மாதிரி ஆச்சு. அடுத்து நம்ம டீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாலை காய்ச்சிட்டு டீ போட்டுடலாம். பால் பொங்கி வந்துடுச்சு, அடுத்து டீ போட ஆரம்பிச்சிடலாம். டீயும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம பிளெயின் டீ தான் போட்டிருக்கோம். இப்போது பால்கனியில் உட்காந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஹஸ்பண்டும் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்துட்டாங்க. கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்து என்ன டிஃபன் ஒர்க் எல்லாம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு இன்னைக்கான பூஜை ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டு விளக்கு ஏற்றிட்டு பூஜை ரூம்ல ஒரு சின்னதாக கோலம் போட்டு இன்னைக்கான பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டோம். அடுத்து டிஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கான டிஃபன் கேழ்வரகு அடை, முருங்கீரை போட்டு கேழ்வரகு அடை. டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு பிளேட்டிங் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு. அடுத்து பெட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நேற்று ஈவினிங் துணி காய போட்டிருந்தேன், நல்லா மழை வர மாதிரி இருக்குது, அதனால் டெரஸில் போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சாச்சு. நாளைக்கு சனிக்கிழமை ஃபஸ்ட்டு புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட போகிறோம், அதனால எல்லா வேலையும் இன்றைக்கே நல்லா முடித்து வச்சுட்டா நாளைக்கு ஈஸியாக இருக்கும். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.